நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவா, தம்முடைய அனைத்து குணங்களையும் பெறுவதென்பது எவராலும் இயலாது. ஆனால் தம்மிடம் உள்ள வீரம், இரக்க மனம், குழந்தைத்தனம், அடுத்தவரை மதிக்கும் பாங்கு, இவை அனைத்தும் மனிதனின் உச்ச குணங்களாக மதிக்கப்பட்டு அவனுக்கு பெருமை சேர்க்கும். நாராயணன், நான் ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றிவிட்டேன். இனி இப்பணியை தாமே தொடர வேண்டும். தாம் அகிலத்தை காப்பவராவீர்கள். தம்மை தவிர இதை செய்ய வேறொருவர் இல்லை. யாம் கைலாயம் புறப்படுவதற்கு அனுமதி வழங்குங்கள். தேவர்கள் மற்றும் அசுரர்களின் பார்வையானது பலன்கள் எவருக்கு கிடைக்கும் என்பதை அறியத் துடிக்கின்றன. பார்க்கடலை கடைந்ததன் வாயிலாக கிடைத்திருக்கும் அற்புத பலன்களை வழங்கலாமா பிரம்மதேவரே? தாராளமாக நாராயணா. நாராயணர் இப்போது ஒருவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அல்லாமல் அத்தியாவசியத்தின் அடிப்படையில் பலன்களை வழங்க துவங்குவார். ஸ்ரீஹரியின் முடிவு மும்மூர்த்திகளின் முடிவாகும். ஆகையால் தாம் அனைவரும் அதை முழு மனதோடு ஏற்பீர்களாக. ரிஷிகளின் வாழ்வில் கோபூஜை என்பது ஓர் மகத்துவமான அங்கம். இக்காமதேனு பசு அவர்களின் வாழ்வில் பவித்திர தன்மையை உருவாக்குவதற்கு உதவி புரியும். அஸ்வங்களின் அரசன் மீது அமர்வது ஓர் நல்ல அரசனாகத்தான் இருக்க வேண்டும். தர்மத்தின் வழி நடக்கும் தூயவனாக இருக்க வேண்டும். அவ்வாறான ஒருவருக்கு அஸ்வங்களின் அரசன் அவருடைய எண்ணங்கள் நிறைவேற பக்க பலமாக விளங்கும். அவர் ராஜா, பலி, யானைகளின் அரசன் ஐராவதம், இது தேவேந்திரனின் வாகனம். ஆகையால் மீண்டும் இது இந்திரனது வாகனமாகவே விளங்கும். ஐராவதம் இந்திரனது அழகிற்கு அழகு சேர்க்கும். கற்பக விரட்சம் மீண்டும் ஸ்வர்க்கத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அப்சரஸ் ரம்பை தேவலோகத்தில் இடம்பெறுவாள். அசுரலோகத்தில் இடம்பெறுபவள் நர்த்தகி மதிரா. வைத்தியர்களில் சிரேஷ்டர் தன்வந்திரி தேவலோகத்தில் வாழ்வை துவங்குவார்.
நாராயணா, இன்னும் மூன்று வஸ்துக்கள் உள்ளன. இம்மூன்றும் அற்புத ரத்தினங்கள். இதை பெறுபவன் அகங்காரியாகவும் மாறுகிறது. அதர்ம வழியிலும் பயன்படுத்தலாம். ஆகையால் நாராயணா, அதற்கும் ஒரு வழிகாட்டுங்கள். நாராயணா, கடைசியில் மிஞ்சி இருப்பது அமிர்தம். அதை பெரும் மருகதை யாருக்குள்ளதென்று தீர்மானிக்கப் போகின்றீர்கள்? அவ்விடம் விட்டு தாம் புறப்பட்டு வந்தது எதை குறிக்கின்றது என்று அறியலாமா? அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்றுதான் தேவர்களும் அசுரர்களும் என்று ஒன்றிணைந்து செயல்பட்டனர். அமிர்த கலசம் வெளிவந்தவுடன் அவர்களுக்குள் ஒற்றுமை உணர்வில் பிளவு உண்டானதை அறிந்தேன். காலச்சக்கர சுழற்சியையும் விதியின் விளையாட்டையும் தடுக்க இயலாதது. அமிர்தம் தமக்குண்டானது என்று தேவர்கள் எண்ணுகின்றனர். அசுரர்களுக்கும் அதே கருத்து. அதற்காக எதையும் செய்வர். கடைந்தெடுத்த அமுதத்தை அடைய இருதரப்பினரும் போராடும். திவ்ய பலனை அடைந்த திருப்தி இருதரப்பிலும் இல்லை. நாம் இப்போது கைராயம் புறப்பட வேண்டும். நமது புதல்வி நமக்காக காத்துக் கொண்டிருப்பாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, அமிர்தத்தை வழங்குவதில் ஏன் இந்த தாமதம்? யாருக்கு அதை வழங்க வேண்டும் என்று இன்னும் ஆலோசிக்கின்றீர்களா? பார்த்தீர்களா அரசே, அந்த தேவேந்திரன் பகவான் விஷ்ணுவை திசை திருப்ப பார்க்கிறான். ஆம் அரசே, பிரம்மதேவர் அவர்கள் முன்பே எடுத்துரைத்தாரே, கிடைக்கவிருக்கும் பலன்கள் அனைத்தும் அவரவரின் அத்தியாவசியம் என்றார். அந்த அமிர்தமானது அசுரர்களுக்கே கிடைக்க வேண்டும். சும்மன், அரிஷ்நிதி, அமைதியாக பொறுத்திருங்கள். பகவான் விஷ்ணு இருக்கிறார். அவர் எடுக்கும் முடிவு உசிதமானதாகும். அவர் கூறும் முடிவினை நாம் ஏற்கத்தான் வேண்டும். தாம் இருவரும் என்னை நன்கு புரிந்தவர்கள். தாமே இவ்வாறு நடந்து கொண்டால் மற்றவர் என் செய்வர்? உம்மை போல் மற்ற அசுரர்களும் ஆவல் கொள்வார்கள். அரும்பாடுபட்ட ஈசனின் பணி பயனற்றதாக மாறிவிடக் கூடாதல்லவா? அமிர்த கலசம் எங்கே? எங்கே அமிர்த கலசம்? அங்கு பாருங்கள், அதை பறித்து ஓடுகின்றனர். என்ன
என்ன இது? நில்லுங்கள், நில்லுங்கள். இது என்னுடைய ஆணையாகும். பகவான் விஷ்ணுவின் அனுமதி இல்லாமல் அதை எடுத்துச் செல்வது தவறாகும். அமிர்த கலசத்தோடு இங்கே வாருங்கள். மகாராஜ பலி, தாம் வேண்டுமானால் தேவர்களை நம்பலாம், நாங்கள் நம்ப மாட்டோம். ஏனெனில் தேவர்களான அவர்கள் நமக்கு செய்த அராஜகத்தை நாங்கள் மறக்க மாட்டோம். அவ்வாறு ஒன்று நடந்தால் அசுரகுலத்தை சேர்ந்த அனைவரும் இனி காலமுள்ள வரை அவதிக்குள்ளாக வேண்டும். வாருங்கள். அராஜகம் செய்வது தேவர்கள் அல்ல, நாமே இப்போது அராஜகம் செய்கின்றோம். நன்றாக நாடகம் ஆடுகிறாய் பலி. அறிய மாட்டேன் என்று எண்ணினாயா? இச்சதி செயலை தீட்டியது நீ அல்லவா? ஏன் மௌனம் சாதிக்கின்றீர்கள்? சென்று அமிர்தத்தை எடுத்து வாருங்கள். அசுரர்களை நேற்று வரை நம்பாமல் வாழ்ந்து வந்தோமே, அதுவே உசிதமான செயல். தேவேந்திரா, நேர்ந்த இந்த நிலைமையில் நீ இவ்வாறு ஆக்ரோஷம் கொண்டால் பிறகு இந்த நிலையை கையாள்வது என்பது இயலாத காரியமாகிவிடும். என்னை எச்சரிக்கின்றாயா? என்ன தைரியம் இருக்க வேண்டும்? இல்லை தேவேந்திரா. இல்லையெனில் என் மீது பழி சுமத்துகின்றாயா? அங்கே பா, அமிர்தத்தை களவாடி எடுத்து ஓடுவது யார்? அசுரர்கள். அமிர்த கலசத்தை எடுக்க தேவலோகத்திற்கு அன்று நீயும் வந்தாய் அல்லவா? தேவேந்திரா, நாவை அடக்கி பேசுவது நல்லதென்று எண்ணுகிறேன். என்னை அச்சுறுத்த எண்ணாதே, நீ இழைத்தது தவறு. நடந்த அக்கிரமத்தை நேரில் கண்டவர்கள் ஸ்ரீஹரியும் பிரம்மரும் ஆவர். அதர்மம் நடந்துள்ளது. தேவலோகத்தை ஆளும் தேவேந்திரனான நான் அதை அழித்தே தீருவேன். தாம் எம்முடைய அரசரை அவமதிக்கின்றீர்கள். இதை எம்மால் பொறுத்துக் கொள்ள இயலாது. பிரபு, என் மனதில் ஓர் ஐயம் இருந்தது. ஆனால் இவ்வாறு ஒரு செயல் நடக்கும் என்று நான் சிறிதும் எண்ணவில்லை. இது நடக்கும் என அறிந்து ஈசன் இங்கிருந்து சென்றார். தேவரிஷி, அவர் திரிகால ஞானம். இதன் விளைவு யாதென அவர் முன்பே அறிந்திருக்கலாம். இருப்பினும் பிரபு, இனி என் செய்வது? அசுரர்கள் அமிர்த கலசத்தை எடுத்துச் சென்று விட்டனர். ஓர் உபாயத்தை விரைந்து கூறவில்லை என்றால் இந்த நிலை அடியோடு அனர்த்தமாகிவிடும் அல்லவா? இன்னலை போக்க மீண்டும் நான் மோகினியாக உருத்தரிக்க வேண்டும். அமிர்தம் நமக்கு கிடைத்துவிட்டது. உண்மைதான், கிடைத்துவிட்டது. பிரம்மர் கூறியது உசிதமாகும். இந்த அமிர்தம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றாகும். அடுத்தவர் இதை பறிப்பதற்கு முன் நாம் இந்த அற்புத அமிர்தத்தை உண்டு அமரத்துவத்தை பெறுவோம். சற்று பொறுப்பொறு, என்ன செய்கிறாய்? நான் தான் முதலில் உண்பேன். அப்படி ஒரு அதிகாரத்தை உனக்கு யார் வழங்கினார்கள்? என்னை உண்ணவிடு. நான் தான் முதலில் உண்ண வேண்டும், அதன் பிறகு நீங்கள் இருவரும் உண்ணுங்கள். ஒருவேளை நீயே அனைத்தையும் உண்டு விட்டால்? அப்படியா? அதையே ஒருவேளை நீ செய்து விட்டால் என்றால் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை. இந்த வனத்தில் ஏதோ ஒரு ஸ்திரீயின் சிரிப்பொலி கேட்கிறதே. எனக்கும் கேட்கிறது. ஆனால் அந்த ஸ்திரீ எங்கிருக்கிறாள்? ஹஹ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 
ஏய் சுந்தரி, யார் நீ? எங்கிருந்து வந்தாய்? வன சுந்தரி, ஏன் இவ்வாறு நகைக்கிறாய்? நான் என்னுடைய நடன பயிற்சியில் ஈடுபட்டிருந்தேன். அப்போதுதான் தம் மூவருடைய விவாதத்தை கேட்டேன். அதை கேட்கும் பொழுது குழந்தைகள் சண்டையிடுவது போல் தோன்றியது. அது சரி, இந்த கலசத்தில் என்ன உள்ளது? இதில் அமிர்தம் உள்ளது. அமிர்தமா? விலை மதிப்பற்றதாயிற்றே. ஒருவேளை தாங்கள் சண்டையிடும் போது இது விழுந்து உடைந்து விட்டால்? தாம் ஒரு காரியம் செய்யுங்கள், இக்கலசத்தை எம்மிடம் தாருங்கள். நான் இந்த அமிர்தத்தை மூன்று பங்குகளாக பிரித்து தம் மூவருக்கும் கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் தங்கள் மூவரையும் அறியேன். ஆகையால் ஒருவருக்கு அதிகமாகவோ மற்றவருக்கு குறைவாகவோ நான் கொடுக்க போவதும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. சரிதானே? ஆனால் தாம் மூவர் மட்டும் இந்த அமிர்தத்தை உண்டால் மற்ற அசுரர்கள் என் செய்வர்? அனைத்து அசுரர்களும் இந்த அமிர்தத்தின் மூலம் பலனடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா? எம்முடைய எண்ணம் அதுதான். ஆனால் அவ்விடம் சென்றால் தேவர்கள் இந்த அமிர்தத்தை கவர்ந்து விடுவார்கள். ஆனால் இதில் அதிகமாக உள்ளதே. இதை தேவர்களுக்கும் தாம் பகிர்ந்து கொடுத்தால் அப்போதும் இதன் அளவு குறையாது. இல்லை, தேவர்களுக்கு இந்த அமிர்தம் கிடைக்க கூடாது. நான் ஒன்று கேட்கட்டுமா? கேள். தேவலோகத்தின் தேவர்கள் அமிர்தம் கிடைக்காத காரணத்தால் மரணத்தை எதிர்கொண்டு விட்டால் தம்மை போன்ற அசுரர்கள் யாரை எதிர்ப்பீர்கள்? யாருடன் யுத்தம் செய்வீர்கள்? சுவாரஸ்யத்தையே இழப்பீர்கள். விரோதம் செய்ய எவரும் இருக்க மாட்டார்கள். அவ்வாறு சுவாரஸ்யமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதில் அர்த்தம் என்ன உள்ளது? அதில் சிறப்பென்ன இருக்கிறது? என்னையே உதாரணமாக்குகிறேன். நான் ஒரு நடன மங்கையாவே. எனக்கென்று ஒரு போட்டி இல்லாவிடில் என்னுடைய திறமையை எவ்வாறு நான் வெளிப்படுத்துவேன்? தங்களிடம் உள்ள சக்தி சாமர்த்தியத்தின் மீது விசுவாசம் கொள்ளுங்கள். அமிர்தம் உண்ண போகிறீர்கள், ஆனால் தேவர்களை எண்ணி தாம் ஏன் அச்சம் கொண்டிருக்கின்றீர்கள்? வீரமுடையவர்கள்தான் இந்த அற்புத சக்தி கொண்ட அமிர்தத்தை உண்ணும் அதிகாரம் கொண்டவர்கள். அச்சமா? அதற்கு அர்த்தம் என்ன? நாங்கள் தேவர்களை விட சக்தி படைத்தவர்கள். அவர்களும் அமிர்தம் உண்ணட்டும், எம் பலத்தால் அவர்களை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம். எனில் வாருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சமைத்ததை தந்தை விரும்பி உண்பார் அல்லவா? ஆம், சந்தேகம் வேண்டாம், விரும்பி உண்பார். தந்தை எனக்கு வாக்கு தந்திருக்கிறார், அவர் விரைந்து வந்து விடுவார். ஆனால் விஷத்தின் தாக்கம் கடுமையாக இருக்கும் அல்லவா? ஆம் குமாரி, விஷத்தின் தாக்கம் கடுமையானது தானே? ஆகையால் தான் அவருக்கு பாயாசம் சமைத்தேன். அவர் இதை சுவைப்பதால் கடுமையான தாக்கம் அவரை விட்டு விலகிவிடும். ஆனால் இதை எப்படி சமைப்பதென்று மறந்துவிட்டேன். என் தாய் சமைப்பதைப் போலவே நானும் சமைத்தேன். ஒருவேளை இது ருசியாக இல்லை என்றால் தந்தை உடலில் ஏற்பட்டுள்ள தாக்கம் இன்னும் அதிகமாகிவிடும் அல்லவா? நீ சமைத்ததை உண்ணுவதா?
என்னவருக்கு அமிர்தமும் இரண்டாம் பட்சமாகும். என்னை காண வந்துவிட்டீர்களா? வராமல் இருப்பேனா? உனக்கு வாக்கு தந்துள்ளேனே. தம் இருப்பிடம் சென்று அமருங்கள், நான் பாயாசம் எடுத்து வருகிறேன். நான் முதல் முறை சமைத்துள்ளேன், ஏதாவது குறை இருந்தால் மன்னித்து விடுங்கள். அற்புதம், சுவையாக உள்ளது. இப்பாயசத்தை ஒரு தாய் பாட்டி போல் நீ சமைக்கவில்லை, அவ்விருவரை காட்டிலும் இன்னும் சுவையாக சமைத்துள்ளார். இன்னும் தருவாயா? ஒன்றுமில்லை, சற்று நேரத்திற்கு முன்பு தாம் விஷம் உண்டவராவீர், ஆனால் இப்போது இங்கு பாயசம் என்கிறீர்கள். ஏனெனில் விரண்டையும் நான் வித்தியாசமாக உணர்வதில்லை.